ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் சேஃப். அண்ட் இப்போ எங்கே நான் கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் திடீர்னு சடனாக பிளான் பண்ணி கொஞ்ச தூரம் ஒரு டிரைவ் லாங் ரைட் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நினச்சிட்டேன். ஆனால் திடீர்னு அது வேறு எங்கேயோ பிளான் பண்ணி திடீர்னு இப்போ ஏலகிரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டு இருக்கோம். எதுவுமே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகல. நான் மூணு பேர் தான் இப்போது ஆக்சுவலி போயிட்டு இருக்கோம். ஜாவா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த பைக்கு இந்த பைக்லேயும் இந்த ரெண்டு பைக்கில் தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் டைம் வந்து ஒரு 3:30 ஆகுது. சரியான வெயில் ஆனால் ஏலகிரியே நாங்கள் பிளான் பண்ணல, திடீர்னு கிளம்பி வந்தோம். எதுவுமே எடுத்துன்னு வரல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பிளானே பண்ணல. ஸோ லஸ்ஸி ஷாப்பில் தான் ஜூஸ் குடிச்சுட்டுருக்கோம். அப்போ தான் டக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு. வாம்பூர் கிட்ட இருக்கிறோம் நாங்கள் கரெக்டாக. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேசர் வேறு போகிறாரு. என்ன ஸ்பீடாக போயிட்டுருக்காரு பாரு. ஸோ இப்போது நாங்கள் அவரை போய் சேஸ் பண்ணுறோம். அண்டு போகிற வழியில் அப்படியே அவங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வாம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். அண்ட் இந்த இங்கேருந்து இன்னொரு வாணியம்பாடி போனோம். அண்ட் அங்கேருந்து தான் நம்ம உள்ளே போயாகணும். அண்ட் இப்போ சிக்னல் வேறு போட்டிருக்காங்க. சிக்னலில் வேறு கொஞ்சம் நேரம் நின்று ஆகணும். கடவுளே, ஹைவேல கூட ஈஸியா ஓட்டலாம், ஆனா அந்த சிங்கிள் ரோட்ல ஓட்டுற கஷ்டம் இருக்குது. சிங்கிள் ரோட்ல ஆக்சுவலி ஓட்டுறது, அதுவும் நாங்கள் இப்போ தான் இந்த ரோடு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. வர வழியிலலாம் பயங்கரம் இன்னும் மோசமாக இருந்துச்சு. அதுக்குலாம் வீடுவே எடுக்க முடியல சுத்தமாக. அந்த ரோடெல்லாம் ஆக்சுவலி இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், இது என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தோம். ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ எதுவுமே ரொம்ப மினிமம் ஸ்பீடில் தான் வர முடியுது. ஒரு 30-40 தான் வர முடியுது. வந்து பார்த்திங்கன்னா என்ன, ஒரு ரைட் சைட் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூட் தான் நிறைய தடவை வந்திருக்கேன் ஏலகிரிக்கு, பட் பைக்கில் ரொம்ப ரேர் தான் வந்துருக்கேன். வியூ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சீரியஸாக அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சொல்ல போனால். ஏன்னா ஆக்சுவலி நம்ம ஹில் கிளைம் பண்ண அந்த கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிறது நம்ம அப்படியே ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கே டவுன்லேருந்து ஒரு ஆல்டிடியூட், ஹையான ஆல்டிடியூட் போகும்போது அவ்வளோ கோல்டாக. இந்த இடத்துல இருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளம்பணும். ஆக்சுவலி காட் ரோட்ஸ்ன்னு வாங்க இந்த ஏரியாவை. அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறது எப்படி இருக்குதுன்றது. 14 ஹேர்பின் பெஞ்ச் இருக்குது. அண்ட் இதோட ஆல்டிடியூட் வந்து 1410.60 meters. ஸோ இந்த வழிக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் நினச்சதோட கம்மியாக தான் இருக்குது. நான் டிராஃபிக் இருக்கும்னு நினச்சேன், ஏன்னா வீக்கெண்டில் கிளம்புறதுனால டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா டிராஃபிக்கும் கிடையாது. அண்ட் அஃபிஷியலி நம்ம காட் ரோட்ஸ்குள்ளே என்டர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட் நல்லா தான் இருக்குது. ஒரு 2-3 ஹேர்பின் பெண்ட் தான் க்ராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயே கிளைமேட் மாறினது அப்படியே க்ளீனாக தெரியுது. ஸோ ஒரு 3-4 ஹேர்பின் பெண்ட் ஏறி மேலே வந்தாச்சு. பைக் ஓரமாக நிறுத்திட்டோம். அவங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரல. வரீங்களா? சரிங்க. பஸ் வேறு வருது. இரு அந்த பஸ் போயிட்டு வாட வர. பஸ் வேறு கொஞ்சம் போகலாம். நாங்கள் பாருங்க இன்னும் அருமையாக பண்ணுங்க. ரோடு வந்து ரொம்ப ஒய்டெலாம் கிடையாது, சின்ன ரோடு தான். ஸோ நாங்கள் இப்போது இருக்கிறது வந்து 6th ஹேர்பின் பெண்ட். இது 6th வழி. இந்த டேர்னிங் தெரிஞ்சுங்களா, அந்த கார்னர் ரெண்டே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது அது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 3/4 ஆஃப் ஹில் நம்ம ஏறி கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
வந்து ஒரு அருமையான ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. அது எங்கேருந்து வருதுன்னு நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். பைக்கில் வரும்போதே நான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல. அந்த அவ்வளோ அருமையாக ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்துச்சு. இந்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருக்கேன். அந்த வேலைக்கிடிக்குள்ளே நம்ம போய் என்டர் ஆக போகிறோம். ஏலகிரிக்குள்ளே வந்துட்டோம். வேலை வந்தோடனே அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அது எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். கிளிஃப் டாப்னு ஒரு ஏரியா. அங்கே மேலே போயிட்டு எப்படி இருக்குதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறேன். அது வழி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு அதோட ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி மேலே போனால் அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ அங்கே தான் நம்ம போகும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரைவேட் கிளிஃப் டாப். இது அந்த வீடு தருது அவங்களுக்கு தான். இது கேட்க மாட்டாங்க ஆனால். ஸோ இது மேலேருந்து பார்த்தா ஒரு அருமையான வியூ பாயிண்ட். மேலே தெரியுது அது எல்லாமே அந்த தேன் கூடு ஃபுல்லாக. இந்த மரத்துலேயே எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். தெரியுது அவங்களுக்கு? லேக் பேர் இன்னொரு ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்கிறோம். இந்த இடத்துல ஆக்சுவலி என்ன நாங்கள் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டில் ஒரு ரன்னிங் வாட்டர் மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம ஃபுல்லாக ஏலகிரியை சுற்றி பார்த்தாச்சு. அண்டு வந்து ஒரு கொஞ்ச நேரம்தான் உள்ளே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுவும் இல்லாமல் நிறைய பிளேசஸ் உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இடத்துக்கு நம்மளால் போக முடியல. ஸோ போகிற எல்லா இடமே க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோவா ரைட் நல்லா இருந்துச்சு. அண்டு கிளைமேட் அந்த சில்னஸ்லாம் உண்மையாக நல்லா இருந்துச்சு. இப்போ வரும்போது நம்ம பைக்கில் வந்து அண்ட் இப்போ போகும்போது நம்ம ஒரு பைக்கை சேஞ்ச் பண்ணிடுவோம். அந்த பைக்கில் தான் நம்ம கீழே இறங்க போகிறோம். அண்டு கீழே போயிட்டு நம்ம பைக்கை மாற்றிக்கலாம். இந்த பைக் என்னன்றதை காமிக்கிறேன். இதுதான் அந்த பைக், ஜாவா. கோவிட்ன்றதுனால கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல இ பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இந்த இடம் காலியாக இருக்குது. வண்டி ஆஃப். இப்போ என்னன்னா நாங்கள் வண்டி ஆன் பண்ணவே இல்லை. வண்டி ஆஃப்லேருந்து கீழே வரைக்கும் வந்துட்டுருக்கோம். நீங்கள் நீங்களே பாருங்க. எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு தான் போயிட்டு. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக ஆகும்போது ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கிறோம். அண்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 60-70 தான் போயிட்டுருக்கேன் நான். ஓவராக ஸ்பீட்லாம் பண்ணல. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஜாவா ஓட்டுறதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. டீ பிரேக் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டா டோலை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி நிறுத்திருக்கிறேன். லைட்டு சுத்தமாக கிடையாது. ஸோ தரக்கு ஆன் பண்ணி அதோட லைட்டை தான் வச்சு வீடியோ எடுத்துருக்கேன். சீக்கிரமாக தான் வந்துட்டுவேன். ஏன்னா ரோடும் சுத்தமாக செம்ம காலியாக இருக்குது. டிராஃபிக் சுத்தமாக கிடையாது. அண்ட் வர வழியில் நிறைய இடத்துல செக்கிங் பயங்கரமாக எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. என்னன்னாலும் தெரியல. ஃபைனலி நம்மளோட பைக்கில் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ ஓவரால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி உண்மையாலுமே செம்ம ஃபன்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி பிளான் பண்ணி போகிறதோட அன்பிளான்டு ட்ரிப்ஸ் வந்து உண்மையாலுமே பயங்கரமாக இருக்கும்.